சிந்து சமவெளி படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாலும் மைனா படம் மூலமா தன்னை ஒரு சிறந்த நாயகியா நிரூபிச்ச நடிகை அமலா பால், தலைவா, அம்மா கணக்கு, ஆடை போன்ற படங்கள் மூலமா தன்னோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நடிகை அமலா பால் நடிப்புல உருவாகியிருந்த அது அந்த பறவை போல படத்தோட ட்ரைலர் சில நாள் முன்னாடி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதோட ஹிந்தியில மனிஷா கொய்ராலா, ராதிகா ஆப்தே நடிப்புல வெளியாகியிருந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் என்ற அடல் படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமாவே சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்க அமலா பால் டிஃப்ரெண்டான போட்டோஷூட் பண்றது, வாட்ச் விளம்பரம், ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. ரீசெண்டா டேனியல் வெல்லிங்டன் வாட்ச் விளம்பரத்துக்காக கிளாமராவும் போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதோட தத்துவமா பேசிட்டு வர அமலா பால் ரீசெண்டா தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான இல்யூஷனான ஒரு போட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட தன்னோட கசின்ஸ் கூட ரக்ஷா பந்தனை கொண்டாடி வந்த அமலா பால் அந்த போட்டோஸையும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட நைட் பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேஷன் ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ்னு தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. ரசிகர்களும் ஹாப்பியா இருங்க அப்படின்னு அந்த போட்டோஸ் வீடியோஸ வைரல் ஆக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கேரளால கொச்சின்ல இருக்க அமலா பால் லாக்டவுன் தளர்வு காரணமா பீச்ல தன்னோட ஆண் நண்பர் கூட ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரியான ஒரு வீடியோவை தற்போது ஷேர் பண்ணிருக்காங்க. அதோட இனிஷியல் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ண முதல் விஷயம் இதுதான், உங்களோட சுதந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட உரிமைய கொண்டாடுங்க அப்படின்னு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. அம்மா, யோ, வாட்ஸ் அப்?